Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரா ஒரு chicken pasta எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரியே நிறைய noodles and pasta recipes ஓட வீடியோ லிங்க் வந்து நான் description boxல ஒரே playlistஆ கொடுத்திருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க first time எங்க சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell iconயும் press பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் இன்னைக்கு சாவரிட் பாஸ்தால இருந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கறேங்க. முதல்ல நாம பாஸ்தாவை குக் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன். இது முதல்ல இந்த தண்ணியில நல்லா mix பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நாம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில 250 கிராம் அளவுக்கு நான் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். எப்பவும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தா சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல 6-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாஸ்தாவை சேர்த்ததுல இருந்து கரெக்டா ஒரு 6-7 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வந்துட்டு ரொம்ப ஓவர் குக் ஆனா நல்லா இருக்காதுங்க. அதே மாதிரி பாஸ்தா வெந்த உடனே அதை வேற இதில் ஃபில்டர் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஹீட்லேயே இருந்தாலும் பாஸ்தா வந்து ரொம்ப ஓவராக குக் ஆகிடும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் ஊற்றி இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. அந்த ஹீட்டில் இருந்ததுன்னா அது ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். முதல்ல கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு லேசாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததா இதில் 1-2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா போன்லெஸ் சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீசஸா 200 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போடுங்க. அப்போதான் இது வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகும். நீங்க பாஸ்தா சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அடுத்ததான் நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இந்த 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து காரம் வந்துட்டு மீடியமாக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பாஸ்தாவுக்கு வந்துட்டு தக்காளியோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதம் இந்த மசாலா சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வதக்கி இருக்கோம் இல்லையா, இது கூட இப்போது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்க தக்காளி சேர்த்து இது நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததா இந்த மிக்சர் ஜாரை அலசி அதுல இருந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா வேகட்டும். ஒரு 15 to 20 minutes வரைக்கும் வேகட்டும். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 15 ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மூடி வச்சுறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இது இன்னொரு 5 வேகட்டும். இப்போது இன்னும் ஒரு 5 ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் எல்லாம் இப்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோங்க. இந்த கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா இதில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த பாஸ்தா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி இப்போ இது நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சிக்கன் பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பாஸ்தா உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம கடைசியில் அந்த குக் பண்ண பாஸ்தாவை சிக்கன் மசாலாவில் சேர்ப்போம் இல்லையா, அப்படி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5 லோ ஃப்ளேமில் வைக்காமல் சும்மா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நல்லா மூடி வச்சுட்டு சாப்பிடுங்க. நல்ல காரசாரமாக ஒரு சிக்கன் பாஸ்தா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் சீஸ் கூட கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.